ஃப்ரெண்ட் சாமிக்கு சூப்பரா காவல் காக்குறார் போல இருக்க. ஆமாண்டா, என் பொண்டாட்டி தான் அம்மனை வெளியே வச்சு வேண்டுதல் பண்றா, அதனால நானே காவலுக்கு இருக்க போறேன்னு ஊர்க்காரங்க கிட்ட சொல்லி கையில காப்ப கட்டிக்கிட்டு அவனும் காவலுக்கு கிளம்பி வந்துட்டான். அண்ணே, சிலை எடுக்க போறது நீங்க, உங்க எதிரில் நிக்கிறது உங்க ஃப்ரெண்டு. ஏதாவது சமயத்துல பிரச்சனை வந்து உங்க ஃப்ரெண்ட போட்டு தள்ளுற நிலைமை வந்தா நீங்க என்னென்ன பண்ணுவீங்க? பல கோடி மதிப்புள்ள ஐம்பொன் சிலை மட்டும் தாண்டா என் கண்ணுக்கு தெரியுது. ஃப்ரெண்டாவது எவனாவது, நான் என் தொழிலுக்கு துரோகம் பண்ண மாட்டேன். அப்ப பார்க்க மாட்டேன், போட்டு தள்ளிடுவேன்னு சொல்றீங்க. டேய், அவன் என்னை பார்த்தா தானடா பிரச்சனை. அவன் என்னை பார்க்காத மாதிரியே பிளான் பண்ணி சிலையை எப்படி எடுக்கிறேன்னு மட்டும் பாரு. டேய், நான் சொல்றது கவனமா கேளுங்க. நாம இன்னைக்கு என்ன ஆனாலும் யாரோட உயிர் போனாலும் பரவாயில்ல, சிலையை அடிக்காம இங்கிருந்து போகவே கூடாது. இங்க பாரா, நானும் இவனும் இங்கே நிக்கிறோம். முதல்ல அந்த பக்கமா போய் அரவிந்தோட ஆளுங்களுக்கு சந்தேகம் வர மாதிரி நீ நோட்டம் விடு. மண்ணையோ கல்லையோ தூக்கி போட்டு திருட வந்த மாதிரி அவங்களுக்கு தொந்தரவு கொடு. அவங்க உன்னை பார்த்துட்டு பிடிக்கிறதுக்கு ஓடி வருவாங்க. அவங்க உன்னை பிடிக்க வரத தெரிஞ்சுக்கிட்டு பின்னாடியே அரவிந்த் ஓடி வருவான். நீ அவங்க கையில பிடிப்படாம ஓடிக்கிட்டே இருக்கணும். அவங்க உன்னை பிடிக்க வர அந்த கேப்ல நான் சிலைய லாவகமா கடத்தி வெளியே கொண்டு வந்துருவேன். சூப்பர்ண்ணே, நான் இப்ப அவங்களை போய் டிஸ்டர்ப் பண்றேன். போ. டேய், நீ இங்கே இரு, நான் போயிட்டு வந்துறேன். ஆ சரிண்ணா. மாணிகம், அங்க யாருன்னு பாரா. பாக்குறேன்டா. டேய் நில்ரா, டேய் நில்ரா. ஏ மாணிகம் வாடா. டேய் முத்து, சொல்லல. டேய் மாணிகம், எங்கடா போனீங்க? அண்ணே, இங்க யாரோ ஒருத்தன் ஓடுற மாதிரி தெரியுதுனே. டேய், நம்மால அவங்கள டைவர்ட் பண்ணி விட்டான். வா போலாம். வாங்கண்ணா. நம்மால் சொன்ன மாதிரியே அவனுங்களை டைவர்ட் பண்ணி ஓட வச்சிட்டான். நீ இங்கே இரு, யாராவது வர மாதிரி இருந்தா எனக்கு சிக்னல் கொடு, நான் உள்ள போய் சிலையை தூக்கிட்டு வரேன். Thank you.
என்ன பாக்குற? என்னாலதான் உனக்கு அதான் பூட்டி வச்சு கிடந்த உனக்கு நிரந்தரமாக இந்த கோவிலை விட்டு விடுதலை கிடைக்க போகுது. நீ கடல் கடந்து போக போற, அதனால எனக்கு கோடி கோடியா பணம் கிடைக்க போகுது. விலை மதிக்க முடியாத ஒன்ன திருடி பித்துட்டு நான் பெரிய ஆளாக போறேன். தனியா இருக்க யாரா நீ? ஏய் யாரா? டேய் உன்னதாண்டா, யாரா நீ? டேய் கேளுடா, பிரம்மா, டேய் நீ எப்படா இங்க வந்த? இங்க வந்து விழுந்து கிடக்குற? அதான்டா, நீ கோயிலுக்கு காவல் இருக்குன்னு தெரிஞ்சது, அதனால கூட இருந்து ஹெல்ப் பண்ணலான்னு நான் இங்க வந்தேன். அப்பதான் நீ யாரும் திருடன விரட்டிட்டு போறத பார்த்தேன். சரி, நாம சாமி பார்த்துக்கலாமேன்னு சாமி சில பக்கத்துல வந்து நின்ன. என்ன என்ன கீழே குட்டி கடந்திருக்கு போல இருக்கு, அது தெரியாம வழிக்கு விழுந்துட்டேன்டா, எந்திரிக்கவே முடியலடா. டேய் நீ மட்டும்தான் வந்தியா இல்ல கூட யாராவது? இல்ல இல்ல, நான் மட்டும்தான் வந்தேன். நல்ல வேலைடா, நான் உன்னை திருட நினைச்சு அடிச்சிருப்பேன். ஐயோ முடியலடா, வலிக்குது. பாத்துடா, வரும்போது எனக்கு ஒரு போன் பண்ணிட்டு வந்திருக்கலாம்ல. இல்லடா, ஹெல்ப் பண்ணதானே போறோம், வரவான்னு கேட்டா எங்க வேணான்னு மறுத்திருப்பியோன்னு தான் சொல்லாமலே வந்தேன். ஆமா, நீ யார துரத்திட்டு போன? அதுவா, யாரோ திருட்டு போயங்கடா. இந்த அம்மன் சிலைய அவனுங்க திருடிட்டு போலான்னு வந்திருக்கானுங்க. என்ன டைவர்ட் பண்ணி வெளியே ஓட விட்டு உள்ள நுழைஞ்சிடலான்னு பிளான் பண்ணிருக்கானுங்க. நான் இது தெரியாம அவனுங்கள துரத்திக்கிட்டு ஓடி போனேன். நல்ல நேரம்டா நீ வந்த. உன்னை பார்த்து அவனுக்கு ஓடி போயிருப்பானுங்கன்னு நினைக்கிறேன். டேய் ரொம்ப தேங்க்ஸ்டா, உன்னால அம்மனுக்கே நல்லது நடந்திருக்கு. டேய் என்னடா பெரிய வார்த்தைலாம் பேசிட்டு இருக்க? இல்லடா பிரம்மா, அவனுங்களை எவனோ ஒருத்தன் திட்டம் தீட்டி தான் அனுப்பியிருக்கான். அவனை தேடி போன என்னோட ஆளுங்க நிச்சயமா அவனுங்க எங்க போனாலும் விட மாட்டாங்க, கண்டிப்பா பிடிச்சி கொண்டு வந்துருவாங்க. அவனுங்களை அடிச்சு பிச்சு எடுத்து அவனுங்களை அனுப்பினவனை கண்டுபிடிச்சு அவனுக்கு என் கையால தான்டா சாவு.
நேத்து செயின மிஸ் பண்ணிட்டு போன கேஎம் இன்னைக்கு செயின தேடிட்டு வருவானா மாட்டானா? எதுவும் தெரியலையே. ஒருவேளை வந்து தேடிட்டு போயிருப்பானோ? சாமி, என்னம்மா? நேத்து பச்சை கலர் கட்டம் போட்ட சட்டை போட்டு ஒருத்தர் கோவிலுக்கு வந்தார்ல, அவர் இன்னைக்கு வந்தாரா? ஏண்டியம்மா, கோல்டு கலர் சுடிதார் போட்ட பொண்ணு நேத்துக்கு வந்தாளான்னு அவன் கேட்டுட்டு போனான். இன்னைக்கு நீ வந்து அவன் வந்தானான்னு என்கிட்ட கேட்டுருக்க. நான் தெரியாம தான் கேட்கிறேன், இது கோவிலா இல்ல பார்க்கா? என்ன பார்த்தா ஐயர் மாதிரி தெரியுறதா இல்ல வேற மாதிரி தெரியுறதா? ஐயோ சாமி, தப்பா எடுத்துக்காதீங்க. அவர் இந்த கோவில் வாசல்ல அவரோட செயின மிஸ் பண்ணிட்டு போயிட்டாரு, அத குடுத்துட்டு போலானே தான் வந்தேன். ஆமா, அவர் செயின மிஸ் பண்ணிட்டு போவாரு, அத திருப்பி கொடுக்க வருவ. அப்புறம் நீ உன் கொலுசை மிஸ் பண்ணிட்டு போவ, அத திருப்பி கொடுக்க அவர் வருவாரு. அப்புறம் உன்னோட தோடை மிஸ் பண்ணிட்டு போவ, அவர் மோதிரத்தை மிஸ் பண்ணிட்டு போவார், அதை திருப்பி கொடுக்க ரெண்டு பேரும் வருவீங்க. அதுக்கப்புறம் ஃபோன் நம்பர் கொடுப்பேள், மனசை பறி கொடுத்துட்டேன்னு சொல்வேள், கடைசியில் என்னையே பறி கொடுத்துட்டேன்னு சொல்லுவேள். ஆத்துல எங்களை ஏத்துக்கல, கோவில்லையே கல்யாணம் பண்ண வைங்கோன்னு என்கிட்டயே வந்து நிற்பேள். இந்த காலத்து யூத்துங்களை பற்றி எனக்கு தெரியாதா? நீங்கள்லாம் யூத்துங்க கிடையாது, சரியான வாத்துங்க. போமா. கலையில மாமி சண்டை போட்டாங்க போல, கோவத்தை மாமி கிட்ட காட்ட முடியாம அதை ஏன் கிட்ட காட்டிட்டு போறாரு? இந்த கேஎம் இனிமே எங்க வர போறா? ஏ ஜெயினே, உன்னை தேடி அவன் வருவான்னு பார்த்தா வரலையே. ஒருவேளை நீ கீழே விழுந்த விஷயம் அவனுக்கு தெரியாம இருக்குமோ? அவனுக்கு நீ முக்கியம் இல்ல போல இருக்கு, அதனால நீ என்கிட்டே பத்திரமா இரு. ஓகே, கடவுளே, முதல் நாள் காவல்ல ஏதோ திருட்டு நடக்க இருந்த, அதை தடுத்து நிறுத்தி நீதான் உதவன. அதே மாதிரி இனிமே உள்ள நாளும் நீதான் எனக்கு துணையா இருந்து என்னை வழி நடத்தணும். சமையல் வேலைய சீக்கிரமா ஆரம்பிச்சிட்டீங்க போல இருக்கு. ஆமா அரவிந்த், மாமா மதிய சாப்பாட சீக்கிரமாவே ரெடி பண்ண சொல்லிட்டாரு, அதான் காலையிலேயே ஆரம்பிச்சிட்டேன். அரவிந்த், காஃபி. என்ன மகா, முகெல்லாம் வாடி இருக்கு, ராத்திரி சரியா தூங்கலையா? எப்படிங்க தூக்கம் வரும்? கோவிலுக்கு நீங்க காவலுக்கு போயிட்டீங்க, நீங்க திரும்பி நல்லபடியா வர வரைக்கும் எனக்கு நிம்மதியே இல்லைங்க. என்ன மகா? அது சரி, கோவில்ல நேத்து ராத்திரி எந்த பிரச்சனையும் இல்லையே. பிரச்சனை இல்லையா? பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. என்ன பிரச்சனையா? அதுல உங்களுக்கு ஒன்னும் ஆகலைல்ல? எனக்கு எந்த பிரச்சனையும் ஆகல, அந்த பிரம்மாவுக்கு தான் பிரச்சனை ஆயிடுச்சு. பிரம்மாவுக்கா? என்னது, பிரம்மாக்கு பிரச்சனை ஆயிடுச்சா? ஆமா, பிரம்மா எதுக்கு அங்க வந்தாரு? நாங்க காவலுக்கு இருக்கும்போது எவனோ ஒருத்தன் கோயிலுக்குள்ள வர மாதிரி தெரிஞ்சு சத்தம் போட்டோம், ஆள் எங்களை பார்த்ததும் எஸ்கேப் ஆகி ஓடிட்டான்.
நாங்களும் அவனை விடாம விரட்டிட்டு போனோம். திடீர்னு தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஐயோ, நாம எல்லாரும் திருட வந்தவனை பிடிக்க வந்துட்டோமே. கோயில்ல இருக்கிற சாமி சிலைய மறந்துட்டோமே. அதுக்கு எதுவும் ஆபத்து வந்துடக்கூடாதுன்னு திரும்பி போய் உள்ள பார்த்தா பார்த்தா சாமி சிலைக்கு கீழே பிரம்மா என்ன எல்லாம் வழுக்கி விழுந்து கிடந்தான். அரவிந்த், நீங்க சொல்றத பார்த்தா ரொம்ப குழப்பமா இருக்கே. நீங்க ஒரு திருடனை விரட்டிட்டு போனீங்க, திரும்ப வந்து பார்த்தா சாமி கிட்ட பிரம்மா விழுந்து கிடந்ததா சொல்றீங்க? ஏ அரவிந்த், அந்த நேரத்துல அவரு எதுக்காக அங்க வந்தாருன்னு கேட்டீங்களா? கேட்டனே. அதுக்காக நீ கோவில்ல காவலுக்கு இருக்கேன்னு கேள்விப்பட்டேன், உனக்கு உதவியா இருக்கலாமேனு தான் நான் வந்தேன்னு சொன்னான். யா அரவிந்த், உங்களுக்கு உதவிக்கு வரவரு முன்னாடியே சொல்லியிருக்கணும்ல, திடீர்னு எதுக்காக வரணும்? அதான் எனக்கு சந்தேகமா இருக்கு. என்ன அண்ணி நீங்க, அந்த பிரம்மா சாமி சிலைய திருட வந்த திருட மாதிரியே பேசிட்டு இருக்கீங்க? இல்ல அரவிந்த், நான் அப்படி சொல்ல வரல. நீங்க சொன்ன சம்பவம் கொஞ்சம் நெருடலா இருந்தது, அதனால தான் கேட்டேன். அண்ணி, உங்க சந்தேகம்லாம் ஓகே, ஆனா பிரம்மா அந்த சந்தேகத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டவன், ரொம்ப நல்லவன். அவ மேல துளி கூட நமக்கு சந்தேகம் வரக்கூடாது. ஆமாக்கா, எனக்கு கூட அவர் அரவிந்துக்கு உதவியா இருக்க தான் வந்திருக்காருன்னு தோணுது. மகா, நான் அவரை பத்தி தப்பா சொல்லல, என் மனசுல பட்ட சந்தேகத்தை கேட்டேன், அவ்வளவுதான். அரவிந்த், இது பாருங்க, நீங்க கோவில் காவலுக்கு போக வேண்டான்னு சொன்னேன், காப்பு கட்டியாச்சு, போகாம இருக்க கூடாதுன்னு நீங்க சொன்னீங்க, நான் உங்களை தடுக்கலையே. இப்ப பாத்தீங்களா, முதல் நாளே திருடுங்க வந்திருக்கானுங்க, நீங்க அவனுங்களை விரட்டிட்டு போய் உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிருந்தா? மறுபடியும் பயமா? இத பாரு மகா, வேதவள்ளி அம்மன் சிலை ஐம்பொன்னால ஆனத, பல கோடி ரூபாய் மதிப்புள்ள சிலை. அந்த சிலைய இத்தனை வருஷமா கோயிலுக்குள்ள வச்சு பூட்டிருந்தாங்க. இப்போ உன் வேண்டுதலுக்காக அந்த அம்மன் வெளியே இருக்க, இத தெரிஞ்சுகிட்ட திருட்டு பசங்க கண்டிப்பா அந்த சிலைய திருட இப்படிதான் பிளான் பண்ணுவாங்க. ஆனா உன் விரதம் வேண்டுதல் எல்லாம் முடிஞ்சு அம்மன் மறுபடியும் கோவில் கருவறைக்குள்ள போற வரைக்கும் அதை பாதுகாக்க வேண்டியது என்னோட வேலை. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டு எவனாவது சிலையை திருட கோயிலுக்குள்ள வந்தான், அவன் உயிரோடைய போக மாட்டான்.